ஹாய் வர்ஸ், வெல்கம் டு ஜெனா டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெனா டிப்ஸில் பார்க்க போகிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு இல்லாமல், அதாவது ஒரு 6 மந்த் அப்படி இல்லாமல், ஒரு நம்ம தேவைக்கேற்ப ஒரு 1 மந்த் அல்லது 2 மந்த்துக்கு வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஜிஞ்சர் வந்து ஒரு 200 கிராம் வந்து நான் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப ஈக்குவலாக நம்ம வந்து வெள்ளைப்பூடு வந்து போடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா வாசனையாக இருக்காது. நம்ம கொஞ்சம் கம்மியாக போடணும். அதாவது 200 கிராம் ஜிஞ்சருக்கு 150 கிராம் வந்து வெள்ளைப்பூடு எடுத்துக்கணும். வெள்ளைப்பூடு வந்து நான் வந்து மழை பூண்டு இல்லாமல் இந்த மாதிரி நாட்டுப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் உரிக்க வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் ஆனால் இதான் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அப்புறம் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஆயில் வந்து நான் வந்து குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். குக்கிங் ஆயிலில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லெண்ணெய் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இஞ்சியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி தோலெல்லாம் சீச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்களா, இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதோட நம்ம வெள்ளைப்பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து வெள்ளைப்பூடு வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிக்சியில் வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இஞ்சியை மட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜிஞ்சர் வந்து ரிவர்ஸில் வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணிடலாம். இதையும் வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த பக்குவத்துக்கு வந்து அரைஞ்சிருக்கு இல்லையா இஞ்சியும் பூண்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எதுக்கு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது, அதுக்காக தான் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆயில் ஊற்றணும் அப்படின்னாலும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நான் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி, அதாவது ரொம்பவும் இல்லாமல் சும்மா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் இது வந்து மிக்ஸ் இது வந்து நைஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணக்கூடாது. கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பாட்டில் லிஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு சுத்தமாக கிடவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்போதைக்கு அரைச்ச மாதிரியே இருக்கும். அந்த அதே வாசனை அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம மட்டன் சிக்கனுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஆட் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசர்லாம் வைக்க வேணும் அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக கூலிங்கான பிளேஸ்லேயே நீங்கள் வச்சாலும் போதும். ஓகேங்களா, பாருங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.